தானியங்கி டாஸ்மாக் தொடங்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள உண்மைக்கு மாறாக அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் தானியங்கி மது விற்பனை இயந்திரத்தை டாஸ்மாக் நிறுவனம் நிறுவியுள்ளது. இதற்கு அரசியல் கட்சியினர் பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக விளக்கம் அளித்த டாஸ்மாக் நிறுவனம், சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்களை தடுக்கும் வகையில் 4 மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் மட்டுமே கடைகளுக்கு உள்ளேயே தானியங்கி மதுபான விற்பனை இயந்திரம் நிறுவ நடவடிக்கையில் உள்ளது. மேலும் இந்த தானியங்கி மதுபான விற்பனை இயந்திரம் வணிக வளாக சில்லறை விற்பனை கடைகளுக்கு உள்ளேயே நிறுவப்பட்டுள்ளது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தானியங்கி டாஸ்மாக் மூலம் மது விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, இளைஞர்களை பாதிக்கும் வகையில் தானியங்கி மூலம் மதுபான விற்பனையை திமுக அரசு தொடங்கியுள்ளது கண்டனத்திற்குரியது. தமிழ்நாடு முழுவதும் இதுபோல 500 மேற்பட்ட தானியங்கி இயந்திரங்கள் பொருத்தப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்திருந்தார். மேலும் மக்கள் நலன் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் வருவாயை மட்டும் கருத்தில் கொண்டு இதுபோன்ற செயல்களில் அரசு ஈடுபட்டுள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, தானியங்கி டாஸ்மாக் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ட்விட்டரில் பதிலளித்துள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோயம்பேட்டில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மால் ஷாப்களில்தான் தானியங்கி இயந்திரம் நிறுவப்பட்டிருக்கிறது என தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் நேற்றே தெளிவான குறிப்பை வெளியிட்ட பிறகும் இருப்பை காட்டிக்கொள்ள உண்மைக்கு மாறாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று தெரிவித்துள்ளார். பெரியார் மணியம்மா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்.